ஸ்கிரிப்சர்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த கர்மாவை பற்றி பேசும்போது, நம்ம ஒரு தப்பு செய்கிறோன்னா தப்புக்கான பாபம் வரும். அவன் அது என்ன சொல்லுவாங்க, அது கூட பிரச்சனை கிடையாது, அவனுக்கு தப்பு பண்ணுற எபிலிட்டி நேச்சர் இருக்குல்ல, இயல்பு செட் ஆகிடும். ஒரு 10 தப்பு பண்ணானா 10 தப்புக்கான அவுட்புட் மட்டும் வரப்போறதில்லை, அவன் 100 தப்பு பண்ணுறதுக்கான அந்த இயல்பு செட் ஆகிடும். அது தட்ஸ் மோர் டேஞ்சரஸ்ன்னுவாங்க. அதே மாதிரி பாசிட்டிவ்த்துக்கும் சொல்லுவாங்க, ஒரு நல்லது செய்கிறானா நல்லது பலன் மட்டும் கிடைக்காது, நல்லது செய்யணுன்ற இயல்பே அவனுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம டிசிஷன்லேருந்து நம்ம ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, டிசிஷன்லேருந்து அந்த பாத்துலேருந்து ஜம்ப் பண்ணுற நேச்சரே நம்மளுக்கு செட் ஆகிடும். ஸோ அதுதான் அது அது இன்னும் டேஞ்சரஸ் தேன் ஜம்பிங். சரி, கண்டிப்பா பாயிண்ட் வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து சொன்னீங்கல்ல, அது என்னன்னா, இப்போ ஒரு 2 வருஷம் படிச்சிட்டோம், 3 வருஷம் படிச்சிட்டோம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு வந்து, ஐயோ 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கோமே, டைம் வேஸ்ட்டாக போகுது, அவங்கெல்லாம் பாருங்க கிளியர் பண்ணி போயிட்டாங்க, நமக்கு 3 வருஷம் ஆச்சு இன்னும் கிடைக்கல, அப்படி கூட வரும். ஏன்னா நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், பண்ணாமலாம் இல்லை. இருந்தாலும் இப்படிப்பட்ட தாட் வரும்போது அதை ரிஜெக்ட் பண்ணிடணும், ஏன்னா தாட் வரது நேச்சர் தான். ஸோ ஒரு 4 வருஷம் ட்ரை பண்ணிட்டோமே, நமக்கு எப்படியோ வயசாகிட்டே இருக்கு, எப்போ நம்ம ஐஏஎஸ் ஆகுறதுன்னு கூட வரும். நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம முன்னோக்கி போக வேண்டியதுதான். இன்னொன்று, இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு கோல் ஒன்று வச்சுருப்போம், அதாவது ஒரு முடிவு ஒன்று பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த ஐஏஎஸ் எடுத்துப்போம், அவங்க ஒரு வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையில் வந்து எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும், ஓகேங்களா? அது வந்து எல்லாமே ஒரு மகிழ்ச்சி அந்த ஸ்டேட்டுக்கு, எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும். அதில் வந்து நம்ம மயங்கிடுவோம், அதில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுவோம். இதுவுமே வந்து இது ஒரு சாபம் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? எனக்கு சரியா புரியல. சரியா புரியலையா? இப்ப ஒரு ஒருத்தர் வந்து ஒரு வேலையில இருக்காரு, அவருக்கு வந்து வெல்த்தியும் வெல்த்தாவும் செட் ஆயிட்டாரு, செல்வமும் அவருக்கு கரெக்டா இருக்கு, தேவையான அளவு இருக்கு, மற்றது எல்லாமே தேவையான அளவுக்கு இருக்கு, ஓகே ஓகேங்களா? வாழ்க்கையும் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது ஃபுல்ஃபில்மெண்டோட இருக்கிறாரு, இது ஒரு இன்பமான நிலையில இருக்கு, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காரு, சரி. கரெக்டா சொல்லணும்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவர் இருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது அவரு இந்த ஒரு ஐஏஎஸ் படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கோட்டை விடுறதுக்கு சான்ஸ் இருக்கா? இது வந்து சாபமா பாக்குறீங்களா? மகிழ்ச்சியான சூழ்நிலைய ஒரு சாபமா பாக்குறீங்களா இந்த இடத்துல, இந்த சொல்லும் போது கேஸ்ல? அவர் ஏற்கனவே செட்டில் ஆயிட்ட மாதிரி சொல்றீங்க. ஆமா, இப்போ நம்ம டெஸ்டினேஷன், இப்போ வந்து டிசிஷனே எதுக்குன்னா ட்ராவலிங் தான். டிராவலிங். நம்ம ரோட்ல இப்போ அவர் ஐஏஎஸ் ஆகணும் போது என்ன மீனிங்னா, அவர் செட்டில் ஆகலன்னு தான் அர்த்தம். மேபி நீங்க செட்டில் ஆன ஒரு எக்ஸாம்பிளையும் ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்றேன், மிக்ஸ் பண்றீங்களான்னு தோணுது. இல்ல, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல, கம்ஃபர்ட் ஜோனும் ஒருத்தருக்கு நம்மளோட வரத்தை அடைய சாபமா இருக்குமா? சாபமா இருக்குமா? ஆமா, இருக்க சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பாவர்ட்டியில் இருக்கவங்க நிறைய சாதிக்கிறது கேள்விப்பட்டிருக்கோங்க. ஆமா, ஒரு விதத்தில் பாவர்ட்டி வந்து பிளெஸ்ஸிங். பிளஸிங். ஸோ ஏன்னா இப்போ அவங்க தே கான்ட் ஃபால் பேக், அவங்க இங்கே போய் அடைஞ்சாதான் மூச்சு விட முடியும். ஸோ அதனால அவங்க நோக்கி போவோம். இப்போ வந்து ஒரு ரிச் கிட்டுக்கு இல்லை பணக்கார வீட்டு பசங்களுக்கு, அவங்க பார்த்தே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இங்கே போய் அடையணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால அவங்க சாதிக்கிறது வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா தே கான்ட் ஃபால் பேக், அவங்க ரெஸ்ட் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. போய் அடைஞ்சால் டெஸ்டினேஷன் தான் அவங்களுக்கு போய் எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஈவன் பாவர்ட்டி வந்து பிளெஸ்ஸிங் தான். ஓகே. இதை தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஓகே, ரைட். இன்பத்துல தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த நல்ல ஒரு லைன் சொல்லுவாங்க, இன்பங்கள் ஒருவனை பித்தனாக்கும், துன்பங்கள் ஒருவனை புத்தனாக்கும் கூட நல்ல கவிதையா சொல்லுவாங்க. நீங்க போஸ்டர் போட்டு போட்டு உங்களுக்கு போட்டா வருதுன்னு நினைக்கிறேன். அந்த இது மகிழ்ச்சிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பாய்சன் கூட ஐயா சொல்லுவார். அது வந்து அதை நம்மளை முடக்கி போட்டுருவோம், துன்பம் தான் நம்மளை எடுத்துட்டு போகும் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, மகிழ்ச்சினா அப்படியே இருந்துட்டு நம்ம அப்படியே போயிடுவோம். அது கூட நம்ம இன்பம்னா இன்பத்தை வெறுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஹம் இன்ப நாட்டம் தான் நம்ம வேண்டாம்னு சொல்லுவாரு, இன்பத்தை வேண்டாம்னு சொல்ல மாட்டார். சீக்கிங் ஜாய் இஸ் டேஞ்சரஸ், ஜாய் இஸ் பியூட்டிஃபுல். சந்தோஷமா இருக்கலாம், ஆனா சந்தோஷம் தேடுறது தான் கொடுமையான விஷயம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க பணக்கார வீட்டு பசங்களுக்கு அப்படின்ற ஒரு கோல்லாம் அடையிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும், இந்த மகிழ்ச்சியில் கவனமா இரு அப்படின்றது தான் ஐயா சொல்ல வர்றது, அப்படிதானுங்க? ஆமா, இப்ப அவங்கெல்லாம் ஆமாம், வந்து மகிழ்ச்சியே என்ன, வேணாம் அப்படின்னு கிடையாது, மகிழ்ச்சி பாய்சன், இன்பம் வந்து பாய்சன் அப்படின்னு சொல்றது, மகிழ்ச்சியிலையும் இன்பத்திலையும் கவனமா இருக்கணும், ஆமா கவனமா இருந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்யணும் அப்படின்றது தான் வந்து, அப்படின்றதுக்காக தான் ஐயா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு.
அதுல ஒரு நம்ம மாட்டிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குனால ஒரு அலர்ட் கொடுக்குறாரு. ஆமா, அதுலயே மயங்கிட்டு நம்ம நம்ம செய்ய வேண்டிய செய்ய செய்யாம வேண்டிய இருக்கிறது. செயல்களை உரிய நேரத்துல செய்யாம இருக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால ஐயா வந்து மகிழ்ச்சி இஸ் பாய்சன் அப்படின்னு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி கொடுக்குறாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம ஆடியன்ஸ் ஒன்று கேட்போமா, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, நம்ம நம்மளே பேசிருக்கோம் நார்மலா. இல்லை ஃபேஸ் தெரியுமா அவங்க பேசணும்னா? ஒரு சாம்பிளுக்கு அங்கே பண்ணிக்க சொல்லுவோம், ஒரு சாம்பிளுக்கு அங்கே பண்ணிக்க பேச சொல்லுவோமா? சாரி, நம்ம கையிலேயே தான் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பாக்குறோம். இப்ப நான் இன்னொரு அழகான ஒரு பாயிண்ட், நாம் நினைத்தால் வரத்தை மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள முடியும், சாபங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு விட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நினைச்சா ஒரு வரமாவே வாழ்ந்துடலாம், சாபமே இல்லாத ஒரு வாழ்க்கையை கூட நம்ம வாழ்ந்துட முடியும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் பண்ணும்போது மூணு முடிச்சு போடுவதுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, நீங்க தான் என்னுடைய கணவனோ மனைவியோ அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைம் சொல்லுவாங்க, நீதான் மனைவி மனைவி மனைவி. அந்த மாதிரி நமக்கு என்னன்னா, இப்ப என்ன வேணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதுதான் வேணும் அதுதான் வேணும்னு நம்ம ஒத்த காலில் நின்றோம்னா அவ்வளவுதான், நமக்கு கிடைச்சிரும். அதுக்கான செயலையும் செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். வரம்பற்ற வரங்கள் அனைத்தையும் பெற்றிடுவோம், நல்வாழ்வு வாழ்ந்திடுவோம். இப்ப நம்ம ஏதாவது ஒரு செயலை நோக்கி நம்ம போகும்போது அந்த செயலை செய்யறதுக்கு நம்ம ஆரம்பத்துல ஒரு நாலஞ்சு ஐடியா வரும். அந்த நாலஞ்சு ஐடியால ஒவ்வொன்றா நம்ம எது நமக்கு ஒர்க் ஆகும்னு பார்த்துட்டு ஒரு ஐடியா முடிவு எடுக்கணும். அதுதான் இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுத்தோம். அந்த டெசிஷன்ல வந்து நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அது ஒரு வரம்பு நம்ம வச்சுக்கணும். இன்ஸ்டெட் அந்த டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் பின்னாடி திருப்பி நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒரு நாலஞ்சு யோசிச்ச அந்த யோசனை வந்து திரும்ப திரும்ப நம்ம கான்சியஸ் பண்ணிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு பண்ணும் போது இந்த நம்ம மரமா புத்தி வந்து அது பாதிக்கும். அது பாதிக்கும் போது நம்மளால அந்த செயல் வந்து நடமாட்ட அப்ப நம்ம செயலாக. அதனால அந்த மற்ற வந்து எந்த தாக்கம் வந்தாலும் அந்த முடிவெடுத்ததுக்கு அப்புறம் வேற எது வந்தாலும் அதை கம்ப்ளீட்டா நெகேட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்ததுன்னா வெரிஸ் வரும். அதை நெகேட் பண்ணாம மத்ததையும் கொண்டு வந்து குழப்பி இதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் சைடு போகும், அது சாபம். அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா அப்படிதான். நீங்க கரெக்டா சொன்னீங்க, அந்த அவுட்லைன் கரெக்டா நன்றி. இருந்தது. பிளஸ் அது நீங்க சொல்லும் போது ஒரு வேர்டு இருந்தது, இந்த செயல் தடுமாறுன்ற மாதிரி. ஹலோ. ஸோ செயல் தடுமாறும் வரலையா? மைக் டெஸ்டிங் எதுவும் கேக்குதா? இப்போ அங்கப்பன் சார் கேக்குதா பாருங்க. ஹலோ. ம், கேக்குது 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 கேக்குது. ஓகே ஓகே ஓகே. ஆ ஓகே. இப்போ அங்கப்பன் சார் வந்து சொல்லும் போது ஒரு வேர்டு யூஸ் பண்ணாரு, நல்லா இருந்தது அந்த வேர்டு. நம்ம அந்த செயல் தடுமாறும்ன்ற வேர்டு. ஸோ நம்ம டிசிஷன், நம்ம திங்கிங் மட்டும் தடுமாற போறதில்லை. திங்கிங் தடுமாறும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷனும் தடுமாறிடும். ஆக்ஷன் தடுமாறுச்சுன்னா அவுட் புட் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அது நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் அவுட் புட், நம்ம நினச்ச டிசைர்டு அவுட் புட் வேணும்னா நம்ம அந்த டிசைர்டு ஆக்ஷன் பண்ணணும். அந்த ஆக்ஷன் டிசைட் ஆக்ஷன் எப்படி வரும்னா, திங்கிங் ப்ராப்பராக இருக்கும் போது, ஆசுலேட் ஆகாமல் இருக்கும் போது தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து வரத்தை முடிவு பண்ணிட்டு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுற தாட்ஸ் எல்லாம் சாபம் நினச்சி ஒதுக்கி வச்சிட்டோம்னா ஆக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்க போகுது. ஆக்ஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் அவுட் புட் கரெக்டாக வரப்போகுது. இதுதான் அவுட்லைன். அதை கரெக்டாகவும் சொன்னீங்க நீங்கள். ஃபைன். ஸோ ஆடியன்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ஆன்சரைஸ் பண்ணிடலாம்.
நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லுங்கள். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். அண்டு இதுதான் அவுட்லைன். ஸோ வரம்னா என்ன, சாபம்னா என்ன, முடிவுடைய முக்கியத்துவம் என்ன, இதுதான் ஐயா அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த ஆர்டிகிளில் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு வாட்டி படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக புரிய சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 to 10 minutes கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். ஆ சார், கண்ணையா பழனி சார், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஐயா, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு நம்ம டிசைர் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிசைர், அந்த டிசைர் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஆக்ஷன்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அகத்தில் எதுவுமே வந்து அது அது பக்கம் பார்க்காம ஆக்ஷன்ஸ் மட்டும் பார்க்க சொல்லியிருந்தீங்க. இப்போ தடைகள் ஏதாவது நடுவில் நம்ம கண்ட்ரோல் இல்லாத தடைகள், புறத்தில் தடைகள் வரும்போது அது நம்மளை மீறி வரும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுமா, இல்லை அதுக்கும் நம்ம தான் சொல்யூஷன் ஆகுது, அதுவும் நம்ம சொல்யூஷன் நம்மள தான் தேடி அதுதான் போகணுமா, அதை அதை எப்படி எடுத்துக்கிறது, கர்மான்னு எடுத்துக்கணுமா, இல்லை இல்லை அது 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 வரும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அந்த டிசைர் மேலேயே நம்ம வந்து அந்த ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷனே அந்த அந்த டிசைர் முடிவு வரைக்கும் அந்த ஆக்ஷன் மேலேயே அந்த ஆக்ஷனே பண்ணிட்டு நம்ம வந்து ஃபர்தரா அந்த அந்த டெஸ்டினி அந்த 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 குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருக்கணுமா எது நடந்தாலும். இப்போ நான் 1 இயர்க்குள்ளே எனக்கு இந்த இது நான் பண்ணணும்னு இருப்பேன், ஆனால் அது வந்து 1 இயர்ன்றது 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அது ஏதோ தடைகளாக தள்ளி போயிட்டே போகுது. நான் வந்து நான் அகத்தே நான் புறக்கணிச்சிட்டு புறத்து மேலே ஆக்ஷன் பண்ணுறேன், பட் புறத்துலேயும் எனக்கு வந்து நிறைய தடைகள் வருது, வேற ஏதோ ரூபத்தில் தடைகள் வருது. அப்படி இருக்கும்போதும் நம்ம வந்து அது பொருட்படுத்தாமல் நம்ம வெயிட் பண்ணி தான் அது நம்ம பண்ணுவோம் ஐயா. இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா, ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த முடிவு பண்ணப்புறம் அந்த பாத்தில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஃபாஸ்ட்டாக போக முடியல, நிறைய டைம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கலாம் சொல்கிறீங்க, அது ஓகே தான். சரி, அந்த பாத்திலேருந்து நீங்கள் இன்னொரு ரோட்டுக்கு தான் போகக்கூடாது, ஒரு ரோட்லேருந்து இன்னொரு ரோட்டுக்கு தான் நீங்கள் போகக்கூடாது தவிர, அந்த ரோட்டில் சம்டைம்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி கூட நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும், ஏன்னா முன்னாடி டிராஃபிக்லாம் இருக்கும், அந்த இடத்துல வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ அது வந்து பிரச்சனை கிடையாது, அது அந்த ரோட்லேருந்து நீங்கள் டிவேட் ஆகலை. ஸோ அதை பற்றி நமக்கு பெருசாக கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ரோடை விட்டு ரோடு போகாமல் இருந்து அந்த ரோட்லேயே சம்டைம்ஸ் வெயிட் பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக போவீங்க, சம்டைம்ஸ் ஸ்லோவாக போக வேண்டியது இருக்கும். அதெல்லாம் அந்த ரோடையுடைய தன்மையை பொறுத்தது, சுச்சுவேஷனை பொறுத்தது. ஸோ அதை பற்றி நமக்கு பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அண்டு நம்ம ரொம்ப சீரியஸாகவும் நம்ம டெய்லி போகணும்னு இருக்க தேவையில்லை. அந்த அந்த ரோட்டில் போனோம் போனால் அந்த இடத்த போய் சேர்ந்துருவோன்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அப்படியே ரொம்ப டெஸ்பரேட்டாக நீங்கள் அதில் ஓடணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் அங்கே ரிலாக்ஸ்டாக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், சம்டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் தேவைப்பட வேண்டியது இருக்கும், சம்டைம்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியதாக இருக்கும், சம்டைம்ஸ் யாராவது மூவ் பண்ணால் தான் நீங்கள் மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அந்த ரோட்டில். ஸோ அது நேச்சர் தான் அது. ஸோ நீங்கள் அடுத்த ரோடுக்கு போகிறதுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அதை சாபமாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஏன்னா ஒரு 2 பேர் ஐயாவோட புரிதல்ல பிரச்சனைகளை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒண்ணு அக்செப்ட் பண்ணிட்டு செயலை செய்யணும். அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே இருந்தாலும் நமக்கு அவுட் புட் வர போறது இல்லை, இந்த செயலை செஞ்சுட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா நம்ம செயல் செஞ்சாதான் நடக்க போகுது, அது தேவைன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், செயல் செஞ்சதான் நடக்கும் அப்படின்னா செயல் செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு சார் சொன்ன மாதிரி டெஸ்பரேட்டாகவும் பண்ண தேவையில்ல, பிரேக்ஸ் எடுத்து நீங்க கொஞ்சம் பொறுமையாவே ரிலாக்ஸா கூட பண்ணணும். இப்போ இப்போ நான் வந்து பகவத்தையாவோட புரிதலோட இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, பகவத்தைய புரிதலோட நான் போறேன், டிராவல் பண்றேன், ஓகேங்களா. என்னோட கொலிக்கு வந்துட்டு அந்த புரிதல் இல்லாம ஒருத்தர் வந்து டிராவல் பண்றாரு, ஓகேங்களா. ரெண்டு பேருமே ஒரு டெஸ்டினி ஒரு ஒரு குறிக்கோளோட போறோம், ரெண்டு பேருமே போறோம், என்னோட கொலிக்கும் நானும். ஆனா அவருக்கு பகவதைய பாதையெல்லாம் தெரியாது அவருக்கு, ஓகே. இப்போ 1 இயர்ல இது அச்சீவ்மெண்ட் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, நீங்கள் பேசுறது எங்கள் ஸ்பீக்கரில் சரியாக வரல, ஒரு நிமிஷம் ஐயா. இப்போ நீங்கள் ஐயாவோட புரிதல் இருக்கீங்கன்றது மட்டும் புரிஞ்சது எங்களுக்கு. இப்போ ஐயாவோட புரிதலை நான் வந்துட்டு அதை நான் குடிச்சுக்கிட்டு நான் டிராவல் பண்றேன், என்னோட கொலிக்கு என்னோட கொலிக்கு இருக்காரு, என் ஆஃபீஸ் கொலிக்கு இருக்காரு, அவருக்கு அந்த புரிதல் இல்லாம அவரும் டிராவல் பண்றாரு, ஓகேங்களா. ஆனா ரெண்டு பேருமே வந்து இந்த நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த 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 ஒரு கோலை அச்சீவ் இந்த கோலை நோக்கி தான் அங்கே போறோம், சரிங்களா.
ஆனா நான் ஆனா அவர் அச்சீவ் பண்றாரு, என்னால அச்சீவ் பண்ண முடியலன்னா அப்போ வந்துட்டு எனக்கு எனக்கு கிடைக்கலன்னா அப்போ வந்துட்டு எங்க இது வந்து மிஸ்டேக் நடந்திருக்கும், அவரோட நல்லா பண்றேன் எல்லாமே நல்லா நடக்குது பட் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஆனா பட் அவர் ரெகனைஸ் ஆகிற நம்ம ரெகனைஸ் ஆகல, இது வந்து பர்சனலா கேட்கறேன் அது. ஆனா ரெண்டு அவங்க இதுல வந்து அவரே நிறையவே நல்லாவே பண்றோம் எல்லாமே பண்றோம், என்ன ஐயாவை புரிதல் வந்தாவே ஆக்ஷன் ஃபுல்லா ஆக்ஷனா தான் நம்ம மைண்ட் ஃபுல்லா ஆக்ஷன் தான் இருக்கும், புறத்துல மட்டும் தான் இருக்குது எனக்கு அது நல்லா தெரிய வருது. இப்போ அகத்தை நோக்கி இப்போ உங்ககிட்ட பேசும்போது கூட நான் வந்து பேசுறது மட்டும்தான் எனக்கு என்னோட என்ன கான்சன்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு, உள்ள எனக்கு எதுவுமே எனக்கு தோணல. அதே மாதிரி வேலையில பண்ணும்போது எனக்கு இப்போ லாஸ்ட் 6 மந்த் எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது, வெளியே பண்ற வேலை மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன்ல போறேன், நல்லா பண்ணிட்டு இருக்கேன் நான், நான் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் ரிசல்ட் வரும்போது அவங்களுக்கு கிடைக்கும் போது அதுக்கு அது கர்மால வந்து சேருமா இல்ல எப்படியா அதெல்லாம் கேட்கணும். இப்ப கேக்குதுங்க ஐயா, பாருங்க இப்ப 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 கேக்குது இப்ப கேக்குது. நீங்க சொன்னதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, உங்களுக்கு வந்து ஐயாவுடைய புரிதல் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அகத்துல வந்து நீங்க தேவையில்லாம போராடுறதுல நிறுத்திட்டீங்க, இப்போ வந்து புறம் தான் இருக்கு. இப்போ புறத்துல வந்து ஒரே வேலை ரெண்டு பேர் செய்றீங்க, உங்க ஃப்ரெண்டு கொலீக் வந்து சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு முடிக்கிறாரு, நீங்க சக்சஸ்ஃபுல்லா செய்யல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் சக்சஸ்ஃபுல்லா செய்யறேன் நானு, அவரோட நான் சக்சஸ் செய்யறேன் பட் ரிசல்ட் வரும்போது, ஆமா ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரிசல்ட் வந்து இது வருது. என்ன மாதிரி ரிசல்ட் வருது உங்களுக்கு, என்ன மாதிரி ரிசல்ட் வரல? இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே டிராவல் பண்றோம் லாஸ்ட் 1 இயர், நல்லா நானும் அவரும் நல்லாவே பண்ண நானு, ஆனா வந்து ப்ரொமோஷன் வந்து அவருக்கு கிடைச்சிச்சு எனக்கு கிடைக்கல, நீங்க அப்படி வச்சுக்கோங்களேன். அவரோட அதிகமாக நம்ம நம்பர் பண்ணிருக்கோம், அவரோட நல்லாவே போயிருக்கோம், ஆனா அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது நம்மளுக்கு கிடைக்கல. அது அது அந்த இது வந்துட்டு நம்ம கையில இல்லாதது தானே, அது அதுவும் நம்ம கையில இல்லாதது தானே அது. சார் நீங்க என்ன ரீசன் நினைக்கிறீங்க கிடைக்காததுக்கு? நான் என்ன நினைச்சேன்னா இது ஒரு நம் கர்மா நினைச்சிட்டு நான் வந்துட்டு அதை நெக்ஸ்ட் இயர் நம்மளுக்கு கிடைக்கும் இல்ல அடுத்த வருஷம் கிடைக்கும்ன்ற மாதிரி நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சார் கர்மா விட்டுருவோம், வேற ஏதாவது லாஜிக்கல் ரீசன் நீங்க தோணுதா உங்களுக்கு? வேற லாஜிக்கல் ரீசன் வந்து அவர் வந்து அந்த ஒரு பொசிஷன் வாங்கறதுக்கு நிறைய பேசியிருக்காருன்னு தோணுது அவங்க மேல, ஐயர் ஐயர் ஆபிஷியல் கிட்ட. நம்ம அந்த இடத்துல நான் லாகா இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஓகே, ஒன்லி வந்து நம்பர் பிசினஸ் அது மட்டும் பார்க்காம அதுவும் தாண்டி அவர் வந்து அது வேணும்ன்றது வந்து ரொம்ப குறிக்கோளா வேணும்ன்றதுக்கு மேல இருக்கவங்களெல்லாம் பேசியிருப்பாரு, இல்ல நிறைய வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு பண்ணிருப்பாரோ, நம்ம அதெல்லாம் பண்ணாம கிடைக்கலையோ அந்த மாதிரியும் தோணுது எனக்கு. ஓகே, ஸோ நீங்க வந்து ஆக்டிவிட்டிஸையும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, அவுட்புட்டும் காமிச்சிட்டீங்க, ஆமா அவுட்புட் தான். ஆனால் அந்த அவுட்புட்டை வந்து அவர் மானிட்டைஸ் பண்ணிட்டாரு, ப்ரொமோஷனுக்கு வாங்கறது யூஸ் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரொமோஷன்ன்றது வந்து பல ஃபேக்டர்ஸோட இன்வால்வ் ஆனது, ஸோ அதில் ஒன்று வந்து உங்கள் அவுட்புட்டு அது கிளியராக கொடுத்துருக்கீங்க, ப்ளஸ் இன்னொரு ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும். அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு இவரை இவரை மேனேஜராக போனோம்னா இவரை ப்ரொமோட் பண்ணிக்கலாம், இல்லை இவர் இவரை வந்து ஆன்சைட் மூவ் பண்ணணும், இவர் இதுக்கு ஹெட் ஆகட்டும்ன்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த ப்ரொமோஷனில் இன்வால்வ் ஆயிருக்கும். அதில் ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து அவருடைய அவுட்புட் எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் மேனேஜருக்கு, இதெல்லாம் பண்ணோம் இதெல்லாம் பண்ணாமல் தான் இவ்வளோ கம்பெனிக்கு லாஸ் ஆயிருக்கும், அதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை டிஸ்பிளே பண்ணியிருப்பார், எக்ஸிபிட் பண்ணியிருப்பார். ஸோ சம்டைம்ஸ் கார்பரேட்டில் அது கூட தேவைப்படுது நம்மளுக்கு. ஸோ நீங்கள் அதை லாஜிக்கலாக பார்த்து நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணுங்கள், கர்மா பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் கொல்லீகுமே ரெண்டு பேரும் ஒன்றா அவுட்புட் கொடுத்துருக்கீங்க, ஆனால் அவர் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, ரெண்டு வாட்டி கிடைச்சிருக்கு, மூணு வாட்டி கிடைச்சிருக்குன்னா அப்போ நம்ம வந்து வேற ஏதோ மிஸ் பண்ணுறோம், என்ன மிஸ் பண்ணுறோம்னு நீங்கள் யோசிக்கலாம். ஓகே 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 ஓகே. என்ன நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா, கர்மான்னு எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னா லாஜிக்கலாக இருக்கிற இன்னும் பண்ணக்கூடிய அதாவது இன்னும் 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 கூட செயல்கள் பண்ணியிருக்கலாம், நம்ம செயல் மிஸ் ஆகுறத நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம், மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்ல வரீங்க. ஆமாம், இவரே வந்து இன்னும் கூட நிறையா பார்த்தா இவர் லாஜிக்கலாக நிறையா பாயிண்ட்ஸ் செய்யக்கூடிய அதாவது இன்னும் வந்து நிறையா செயல்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ அவர் வந்து அவர் நம்ம யூஸ்வலாக மைண்ட் எப்படி அப்படி நம்ம கொடுத்த ஒர்க் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமாம், அதை பார்த்து மேனேஜருக்கு புரியாத நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்மளை நம்ம நம்மளுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும், அப்ரைசல் கொடுக்கணும்னு நினச்சிப்போம். பட் நம்ம வந்து ஒரு கார்பரேட் கேம் விளையாடுறோம்,
ஸோ இதே மாதிரி அவரும் தானே வேலை செஞ்சிருப்பாரு, அவரும் தானே 10 பேருக்குன்னா 10 பேரும் தானே வேலை செஞ்சிருப்பாங்க, அவுட் புட் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன எக்ஸ்ட்ரா வருதுன்னும் போது அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், நான் இது இது இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ இதனால் இவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் மாதிரி காமிச்சிருக்கலாம். இல்லை ஒவ்வொரு ஒர்க் முடிஞ்சவொடனே அது வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் லைன்லேயே வச்சிருக்கலாம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சவொடனே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க எண்ணத்தை கொண்டு வந்திருக்கலாம். அப்புறம் இப்போ சொன்ன மாதிரி நெகோஷியேட் பண்ணுற மாதிரி இன்னும் 2-3 ஆஃபர் வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவன் 3 மாதம் வாட்டி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு ஆஃபர் வச்சிருப்பாங்க எப்பவுமே வேற கம்பெனியில. வேற கம்பெனி ஆஃபர் எப்பவுமே 2-3 ஆஃபர் இருக்கும், அதுவும் அப்ரைசல் டைம்ல ஒரு 4 ஆஃபர் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பார்கெனிங் டாக்டிக்ஸ் தான். ஸோ என்னுடைய வேல்யூ மார்க்கெட்ல பாத்தீங்களா, இது இல்லை இவ்வளவு இருக்கு, நீங்க வேணாலும் அங்கே போயிடுவேன் அப்படின்றது ஒரு நெகோசியேஷன் ஸ்கில் தான் அது. ஸோ அதை கூட நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா பிளே பண்ணலாம். இப்போ ஐயா சொல்லுவார் ஐயா, இது நியாய தர்மங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து புறத்துல ஒர்க் பண்ணணும் சொல்லுவார் ஐயா. அப்படி ஆமா இருக்கும்போது இது இது வந்து இப்போ வெளியே எனக்கும் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் என்னால் முடிஞ்சா வாங்கிக்க முடியும். நீங்க சொன்னது கரெக்ட் தான், அவங்க வெளியே ஆஃபர் வாங்கிட்டு அந்த அந்த கேம் அவங்க அந்த கேம் கரெக்டா அவங்க விளையாடிதான் அவங்க பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம வரும்போது என்ன ஒண்ணு, இந்த ஆஃபர் ஒருத்தர்கிட்ட ஆஃபர் வாங்கிட்டு மறுபடியும் அங்க போகலன்னா அது வந்து நியாய தர்மத்துக்குள்ள வரக்கூடாதுன்ற அந்த ஒரு இதுல வந்துட்டும் நான் லாக் ஆயிடுறேன் நான் அந்த இடத்துல. நியாய தர்மம்னா நம்ம வந்து கம்பெனியை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறது தான் நம்ம தப்பு. அது ஆஃபர் வாங்குறது நம்ம நியாய தர்மம் தாண்டி போகிறது இல்லை, லீகலாக தானே பண்ணுறோம் நம்ம, ஒரு 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 சூதுவாத மாதிரி தானே அது. ஸோ வந்து நீங்கள் உங்களுடைய வேல்யூவை நீங்கள் காமிக்கிறீங்க, ஏன்னா நேச்சுரலாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா பக்கத்துலேயே இருக்கிறதுனால வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும். ஸோ ஸோ நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பெருசாக மதிக்க மாட்டோம், ஏன்னா அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க, சரி டெய்லி அதே செஞ்சுக்கிறாங்களே, இதெல்லாம் கரெக்டாக போதோ அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, இதெல்லாம் பிரச்சனையாவதோ அதுதான் கண்ணுக்கு தெரியும், நம்ம மைண்டோட நேச்சுரே அப்படி தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் பிரச்சனை பண்ணினா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அப்பதான் ஆஃபர் வாங்கிட்டு அங்க போகாம போனா அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தப்பு பண்ண மாதிரி இல்ல, நம்ம அது அப்ப கில்ட்டியா நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல நீங்க சொல்ல வரீங்க. இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் கம்பெனி விட்டுலாம் போல, நம்ம நம்மளோட வேல்யூ நம்ம சொல்றோம், நம்ம இல்ல அந்த அந்த கம்பெனி ஆஃபர் வாங்கின கம்பெனிக்கு போகணும். இல்ல இல்லண்ணா, அவர் என்ன கேக்குறாருன்னா, இன்னொரு கம்பெனிக்கு ஆஃபர் வாங்கியிருக்காரு இல்லையா, அந்த ஆஃபர் எதை நினைச்சு வாங்குற ஒரு கம்பெனிக்கு சொல்லி இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து ஆஃபர் வாங்கிக்கிறோம். இப்ப அந்த கம்பெனிக்கு போகாம விட்டனா அது தப்பு இல்லையான்னு கேக்குறாரு. அது கூட லீகல் பவுண்டரிஸ் தான். அதுதான் அவர் கேக்குறாரு. அதே பண்ணிக்க தேவையில்லை, மாசம் மாசம் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண தேவையில்லை. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணீங்களா, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்க வேல்யூ நீங்க காமிச்சினா நல்லா இருக்கும். இது ஒன் ஆஃப் தி டெக்னிக்ஸ், இதே பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க ஒவ்வொரு வாட்டி ப்ராஜெக்ட் முடிக்கும் போது கூட நீங்க அந்த அவரு அவருக்கு பண்ணிட்டாரு சார். ஸோ நீங்க இது வந்து ஒன் ஆஃப் தி டாக்டிக்ஸ். இன்னொன்று வந்து நீங்க பண்ண ஒர்க்கை வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே இந்த ப்ராஜெக்ட் நான் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு இல்லை மெயிலில் லூப்பில் வச்சுட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு விசிபிள் ஃபேக்டராகவே உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு புரியும், ஓகே இவர் 3 மாதம் இந்த ப்ராஜெக்ட் நல்லா பண்ணாரு, 2 மாதம் இது முடிச்சாரு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காருன்றது உங்கள் மேனேஜருக்கும் தெரியும், அவருடைய மேனேஜருக்கு மேனேஜருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களை விசிபிலிட்டியாக கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இது வந்து தர்ம நியாயத்துக்கு பக்கத்தில் தான் அது. கேம் கரெக்டாக ஆட சொல்கிறீங்க. ஆமாங்க ஐயா வந்து தர்மநாயத்துக்கு உட்பட்டு செயல்பட சொல்லியிருக்காரு, அப்புறம் சாமர்த்தியமாவும் புறத்துல செயல்படும் சொல்லியிருக்காரு, அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இதை வந்து ஒரு சாமர்த்தியமா எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. நன்றிங்க. வேற கொஸ்டின்ஸ் கேட்கணும் ஆன்சர் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே கூட பேசலாம். ஐபோன் நீங்க சொல்லுங்க. ஐயா வணக்கம், என்னோட பேர் சக்திவேல், சென்னையிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க. அந்த ரகசியம் பத்தி ஒரு சின்ன விஷயம், அது வந்து செயல் பத்தி சொல்லலன்னு சொல்லியிருந்தாங்க. செயல் வந்து கம்மியான அளவு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு பிரபஞ்சத்தை பிடிச்சதே வேகம் தான், உங்களுக்கு உள்ளுக்குள்ள சொல்றத நீங்க செயல்படுத்துக்கன்னு சொல்லி கம்மியான இடத்துல வருது. ஆமா, கம்மியான இடத்துல வருது. ஆமா, நீங்க சொல்றது அது ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டல. ஆமா, ஒருத்தவங்களுக்கு வந்து ஆர்ஸ் வாங்கணும்னு ஒரு ஆசை, குதிரை வாங்கணும்னு ஒரு ஆசை, ஆக்சுவலி அந்த குதிரை வாங்குற அளவுக்கு அவங்ககிட்ட காசே கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, குதிரையோட சேணம் அந்த கயிறு அதெல்லாம் வாங்கி வைக்கிறாங்களாம். அப்ப அவங்க செயல்ல இருக்கிறாங்க, ஒரு சின்ன செயல்ல இருக்கிறாங்க, அந்த இடத்துல செயலை பத்தி வருது. ஆனா ஒரு ஒரு இடத்துல ஒரு போட்டியில பாத்தீங்கன்னா குதிரை அவங்களுக்கு பரிசாவே கிடைக்குது. அது எப்படின்னா ஒரு செயல் அங்க செஞ்சுட்டாங்க, குதிரைக்கு தேவையான பொருள் அவங்க வாங்கினாங்க,
அதே மாதிரிதான் ஒரு கார் வாங்கினா அந்த காருக்கு பிடிச்ச கீ செயின் ஃபுளோர் மேட் இதெல்லாம் கூட வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வருது. ஆனா அதிக இடத்துல சொல்லல, நீங்க சொல்ல உண்மைதான், ஐயா வந்து 100% இதையே பண்ணுங்கன்னு தான் சொல்றாரு. அதனால அது நான் அது சொன்னதெல்லாம் சில எல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன், எனக்கு நல்லா இப்பதான் புரியுது. அதாவது நீ நம்ம என்னதான் உணர்வா அதுல இருந்தாலும் செயலா செய்ய ஆரம்பிக்கிறப்ப அந்த செயல் வந்து மனசுக்குள்ள ஓடினே இருக்குது, அப்ப அந்த செயல் வந்து நல்லா செய்ய முடியுது. நான் இப்ப கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய கம்பெனியில் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வேற மாதிரி தான் இருக்குது, புரியுது. இன்னொரு எனக்கு சின்ன டவுட், இப்ப கம்பெனி ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் அடுத்த சொன்ன போது எனக்கு ஒரு ஜோக் தோணுச்சு. சொல்லுங்க. சிவகார்த்திகேயன் ஒரு படம் இருக்கும், அதுல வந்து ஜோஷி கிட்ட போவான். அப்போ சிவகார்த்திகேயனும் அவன் ஃப்ரெண்டும் நீங்க பெரிய ஆள் ஆவீங்க, பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவீங்க, கோடி கோடியா சம்பாதிப்பீங்கன்னு சொன்னோடனே ஆடி கார்ல போவீங்கன்னு அடுத்த நாள் என்ன பண்ணுவான், ஆடி ஷோரூம்ல போய் நின்னுப்பாங்க ரெண்டு பேரும். கரெக்ட். நம்ம பிசினஸ் மேன் ஆயிடுவோம், அப்ப ஆடி கார் வாங்கணும்ல, அப்ப ஷோரூம் எந்த காரன்னு சொல்லிட்டு ஆடி ஷோரூம்ல யோசிச்சுப்பாங்க. ஒட்டு சொல்றாங்க அந்த மாதிரிதான் இருக்கு, அந்த ஜோக் தான் வந்து. இல்ல அது வந்து சீக்ரெட் அப்படின்றது. அப்புறம் இன்னொரு இடத்துல அவரு சொல்லுங்க, ஒரு கவிஞரா ஒரு ரைட்டர் ரைட்டர் ஒருத்தர் இருப்பாரு, அந்த இதுல சீக்ரெட் பிலிம்ல பேசியிருப்பாரு. ரைட்டர் ஒருத்தர் இருப்பாரு, நான் வந்து $10 மில்லியன் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, அது அப்படியே வந்து மேனிஃபெஸ்ட் ஆனதா வந்து சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துலயும் கூட கவனிச்சு பார்த்தா அவர் செயல் வந்து ரொம்ப நல்லா செஞ்சிருக்காரு. ஆமா ஆமா, செயல் ஏன்னா அவர் கவிதை எழுதியிருக்காரு, எல்லாமே பண்ணிருக்காரு, அதெல்லாம் எவ்வளவு பெரிய செயல். அத அவங்க வந்து வந்து அவர் பப்ளிஷரை மீட் பண்ற வாய்ப்பு கிடைக்குது, அப்ப அதை பத்தி பேசுறாரு, உடனே அவங்க அதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது அவர் செயல் செஞ்சிருக்காருல்ல, அவரு கவிதை செயல் இருக்கு. எழுதியிருக்காரு. ஆமா ஆமா, அந்த செயல் செயல வந்து கம்மியா காட்டப்பட்டிருக்கு அதுல, அவ்வளவுதான். ஆமா அதுல கம்மியா வந்து காட்டப்பட்டிருக்கு. அவங்க செயல் செய்ய வேணாம்னு சொல்லல, ஆனா கரெக்ட். வந்து படம் பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தோணும். ரகசியம்ல என்னன்னா அந்த சக்தி பத்தி தான் பெருசா சொல்றேன், நம்ம எடுத்துக்கணும் ஆமா அவ்வளவுதான். என்னோட கருத்து என்னன்னா அந்த சக்தின்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி நிறைய சொல்றாங்க, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் போதுன்னு தான் என்னோட கருத்து. அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி ஒண்ணு, ஐயா இப்ப நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், மஸ்கிலோட கம்பெனி வச்சிருக்கேன். ஓகே. எனக்கு இப்ப என்ன ஆகுதுன்னா, சம்டைம் ஆர்டர் நிறைய வரப்ப எனக்குள்ள ஒரு பதட்டம் வருது, இது எப்படி நம்ம எல்லாத்தையும் முடிக்கிறது. ஏன்னா ஏற்கனவே நான் கமிட்மெண்ட் கையில வச்சுட்டு இருக்கேன், அடுத்தடுத்த ஆர்டர் பாத்தீங்கன்னா வருது, என்னால பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன ஆகுது, எனக்குள்ள உள்ள ஒரு வேகமா ஏதோ ஒன்று ஓடுது. ஐயா சொல்ற மாதிரி இது வந்து செயல்ல இருங்க, இது வந்து இருந்துட்டு போகுதுன்னு விட்டுடுங்க தானா போயிடுன்றாரு. ஆனா அது அது என்னை விட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, அந்த நேரத்துல எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அது என்ன பண்ண, அதே மாதிரி விட்டா தானா போயிடுமா? நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நீங்க பதட்டத்தை எப்படி கம்மி பண்றதுன்னு கேக்குறீங்க. அஃப்கோர்ஸ் பதட்டம் கம்மியா ஆகணும், இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும். ஆமா, பதட்டம் கம்மியா பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா, ஒண்ணு பதட்டத்து மேல நம்ம குதிச்சு அதை அடக்கி அதை சண்டை போட்டு ட்ரை பண்ணுவோம். அது ஓகே. பண்ணி பார்த்தோம், சக்சஸ்ஃபுல் ஆகல. ஆகல, ஃபைட் ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் நேச்சுரே ஃபைட் பண்றது தான், அது பண்ணி பார்த்துருப்பீங்க கண்டிப்பா 10 வாட்டி. ஸோ இப்போ சக்சஸ் ஆகல அது. இப்போ இன்னொரு மெத்தட் என்னன்னா, பதட்டம் இருக்கட்டும்னு சொல்லி விட்டு பார்க்கலாம். ஆனா இது பாக்கிறதுக்கு என்ன என்ன சொல்யூஷன் மாதிரி தெரியும், பதட்டம் எப்படி கம்மி பண்ணுதுன்னு கேட்டா பதட்டம் இருக்கட்டும்னு அலோவ் பண்ற மாதிரி தோணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இருக்குது ஒரே ஆப்ஷன், இப்போ ஐயா சொல்றது தான், பதட்டம் இருக்குதுன்னு ஏத்துக்குவோம். அப்படின்னு ஏத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா மெதுவாகதான் நீங்க பாப்பீங்க. ஓகே. இது வந்து ஒரு இல்லாஜிக்கலான ஒரு சொல்யூஷன் தான். ஸோ நம்ம லாஜிக்கலான சொல்யூஷன் ட்ரை பண்ணோம், அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இது ஆமா. ஒரே ஆப்ஷன், இந்த இல்லாஜிக்கலான சொல்யூஷன் ட்ரை பண்ணுறது தான், ட்ரை பண்ணி பாருங்க. பதட்டத்து மேல கவனத்தை செலுத்தாம அது இருந்தா இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி நீங்க பாட்டு பதட்டத்தோடய மெது மெதுவாக வேலை செய்யுங்க. ஆனா அதுல இருந்து வெளிவரத்துக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுது, உடம்புக்குள்ள நம்ம ரியாக்ஷன் நடக்குதுலாம் தெரியுது. ஆமா, அது ஆனா ஏன் அது அப்படின்னு நீங்க பதட்டத்தோட ஃபைட் பண்றீங்க. நீங்க பதட்டம் வந்து இப்போ பதட்டத்தோட நம்ம பதட்டத்தோட தான் நம்ம சரியா ஆக்டிவிட்டிஸை பண்ண மாட்டோம், லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பதட்டம் முதல்ல போகணும். பதட்டம் போன அப்புறம் நான் அமைதியாக வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி உங்க இன்டெலெக்ட் அறிவு எடுத்துக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இருக்கலாம். நம்ம டிஃபால்ட்டா என்னன்னா, பதட்டத்தை வந்து ஒரு எனிமியா கன்சிடர் பண்ண சொல்லி தான் நம்மளுக்கு அறிவுக்கு நம்மளுக்கு ஊட்டப்பட்டிருக்கு. வளர்ந்துருக்கோம். ஓகே. ஆமா. ஸோ இப்போ அந்த அறிவை மாத்தணும். பதட்டம் நல்லது, அந்த கரை நல்லதுன்னு வாங்கலேன், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் அந்த மாதிரி நீங்க வந்து பதட்டம் நல்லது அப்படின்னு உங்க அறிவு புரிஞ்சாதான் அத போய் நோண்டாம அழுத்தாம சண்டை போடாம இருக்கும். அந்த ஓகே. அறிவு தான் ஐயா தராரு. அந்த பதட்டம் வரதே பாத்தீங்கன்னா, நீங்க இத
பண்ணணுங்கிறதுக்காக தான் பொறுத்த செயல்பாடு சரியா செய்யறதுக்காக இல்ல, அது பதட்டமே வரலன்னு நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்களே, இருக்கிற சிச்சுவேஷன் கூட வேர்ஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. கரெக்ட், ஓகே. ரிலீஸ் செய்யறதுக்காக தானே அது வருது, ரிலீஸ் செய்யுங்க அவ்வளவுதான். அது பதட்டம் வந்தப்ப அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆயிரும், சால்வ் ஆயிரும். சரிங்க. அதே மாதிரி இன்னொன்னு, இப்ப நான் கற்றுக்கொண்டது ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் ஐயா. இது இந்த பதட்டம் பத்தியும் நானும் ஒரு கருத்து சொல்லிடுறேன், இதே தான் இருந்தாலும் என்னோட பார்வையில் நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஆர்டர் அப்படின்றது நிறையா வேணும்னு தான். ஆமாம், உங்களுக்கு ஆர்டர் நிறையா வரும்போது உங்களுக்கு பதட்டம் வருது, அந்த பதட்டங்கிறதே வந்து ஒரு எனர்ஜி அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த எனர்ஜியை வந்து உங்கள் அந்த பதட்டத்தையே யூஸ் பண்ணி அந்த ஆர்டரெல்லாம் வந்து செஞ்சு முடிக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த பதட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இப்போ வந்து ஒரு மின்னல் மாதிரி எடுத்துக்கோங்க, எலக்ட்ரிசிட்டி வந்து கண்ட்ரோல்டு எனர்ஜி, ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். மின்னல் வந்து ஹை வோல்டேஜ், அதே மாதிரி உங்களுக்கு அந்த பதட்டன்றது ஹை வோல்டேஜாக வருது. ஓகே, நீங்கள் அந்த பதட்டத்தை யூஸ் பண்ணியே செயலுக்கு பயன்படுத்துங்க, அது அந்த எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகும். நீங்கள் அது இதை வந்து பெருசாக விளக்க முடியல, ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க. எமோஷனே வந்து எனர்ஜி ஃபார் மோஷன். ஸோ ஒரு எனர்ஜி வந்து மோஷனுக்காக தான் மூவ் பண்ணணும், ஆக்ட் பண்ணணும், அதுக்கான எனர்ஜி தான் அந்த எமோஷன் கொடுக்குது. ஸோ அதை வந்து நீங்க சொல்ற மாதிரி ரைட்டா சேனலைஸ் பண்ணனா பியூட்டிஃபுல். ஆமாம், இது இப்படி இப்படி பார்வையை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஓகே, எமோஷன் இந்த பதட்டம் வந்துடுச்சு, இது வந்து நம்ம நிறைய வேலை செய்யறதுக்கான ஒரு எனர்ஜி அப்படின்றத பார்வையாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு செயல் வந்து ஒரு முடிவுமே வந்து நல்ல எப்படி வந்து எளிமையாக செய்யலாம், எப்படி நிறைய ஒர்க் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு ஐடியாக்களும் வரும், செய்யறதுக்கான ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்க, அப்புறம் ஒரு சின்ன கருத்து கேட்கலாமா? இன்னும் ஒரே கேள்வி கேட்கலாம், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இப்ப நான் கற்றுக்கொண்டது, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, உடல் கண்ணு வந்து ரொம்ப நாளா துடிச்சிட்டே இருக்கும். நான் ஐயா சொன்னதுல என்ன சொல்லியிருந்தாரு, மனப்பிரச்சனைக்கு மாதிரியே உடல் பிரச்சனைக்கும் அப்ளை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு. அது நான் சரி இருந்துட்டு போடன்னு விட்டேன். அது கொஞ்ச நாள்ல பார்த்த போயிடுச்சு, எனக்கு சுத்தமா நின்று போச்சு. இதே மாதிரி வேற ஒருத்தவருக்கு வேற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. நான் என்ன பண்ணேன், அவருக்கு இந்த மாதிரி ஒரு வழிமுறை சொன்னேன், இருந்துட்டு போடன்னு விடுங்க அப்படின்னேன். அது அவரு சொன்ன உடனே கொஞ்ச நாள் போட்டு என்னாச்சு, எனக்கு இந்த பிரச்சனை மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை நம்ம வந்து நம்ம கற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஆ, சொல்லலாம். அவருக்கு அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்ன பண்றதுன்னு கேட்டாங்கன்னா சொல்லலாம். போய் அட்வைஸ் பண்ணா அதுக்கு மதிப்பு இருக்காது, அது சொல்லலாம். அதுக்கும் நீங்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. ஆனா அது மறுபடியும் அப்புறம் மறுபடியும் நான் தானா வந்து தானா செருப்பேன்னு விட்டுட்டு நான் மறுபடியும் அதை எடுத்துக்கல, கையில எடுத்துக்கல. ஆனா மறுபடியும் அந்த பிரச்சனை எனக்கு சரியாய் போச்சு. அதுதான் இப்ப மத்தவங்க சொல்றதுக்கு எனக்கு தயக்க மாதிரி இருக்கு, ஏதாவது சொல்லலாமா வேணாமா? சொல்லலாம், இல்ல நீங்க வந்து ஐயாவுடைய புக்ஸ் கொடுக்கலாம், இல்ல முகாம் சொல்லி டைரக்ஷன் கொடுக்கலாம். இங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு ஸ்கூலிங் இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு புரியும். நீங்க சொல்லும் போது கேஷுவலா காஃபி சாப்பிடும் போது டீ சாப்பிடும் போது சொல்லுவீங்க, அவ்வளவு வெயிட் கொடுக்க மாட்டாங்கல்ல. அதனால நீங்க அவங்களை வந்து ஐயாவோட புக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, முகாம்க்கு அனுப்பிச்சி விடுங்க. நன்றி, சரிங்க, ரொம்ப நன்றி. வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்தா ஆன்சரைஸ் பண்ணலாம், இல்ல அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். திருச்சியிலிருந்து சிவராஜ் ஐயா இருக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டா? எல்லாருமே ஃப்ரெண்டு தான், எல்லோரும் அனைவரும் நண்பர்கள். நேற்று தான் படித்தோம் கட்டளை. ஆமாம், ரமேஷ் ஐயா வந்து படுத்துட்டே கேட்குறாங்க, எந்திரிச்சிட்டாரு, எழுப்ப வச்சிட்டீங்க. ஸோ கேள்விகள்லாம் முடிச்சுக்கலாமா? இந்த ஃபீட்பேக் சொல்லணும்னா சொல்லலாம். இந்த மாதிரி மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணுறது எப்படி இருக்குது? ஜூமில் தனியாக பேசினாலும் பெட்டராக இருக்கா, இல்லை மூணு பேர் பேசும்போது கொஞ்சம் கேஷுவலாக உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, ஃபீட்பேக்கும் சொல்லலாம். நேற்று தான் ஒன்று ட்ரை பண்ணோம், இன்றைக்கி ரெண்டாவது ட்ரை பண்ணுறோம். இல்லை அதை மெசேஜாக டெக்ஸ்டாக போட விட போதும். ஓகே,
பெட்டர் தென் ஜூம், எஸ் நோ மது பிடித்து பேசும் போதும் எதை பயன்படுத்தினேன் இல்லையே டைரக்ட் மெசேஜ் போட்டிருக்காங்க. மைக் பிடித்து சார் நமக்கு இது சரியா புரியல, மைக் பிடித்து பேசும் போதும் எதை பயன்படுத்தினேன் என்னன்னு எனக்கு புரியல, சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க தனசேர தனசேர சொல்லுங்க சார். நல்லா இருக்கு இந்த இந்த மாதிரி மூணு பேரு டிஸ்கஸ் பண்றது, இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கு, இது வந்து கண்டினியூ பண்ண நல்லா இருக்கும். ஓகே தேங்க்ஸ் ஐயா உங்க ஃபீட்பேக். வேற மத்தவங்க கூட ஷேர் பண்ணலாம், எப்படி ஃபீல் பண்றீங்க, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாமா? கண்டிப்பா டெக்னிக்கல் பார்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், டெய்லி ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகுது டெக்னிக்கல் செட்டப்புக்கு. அதுக்கு முழு காரணம் பிரகாஷ் அவர்கள். இது பண்ணனதுக்கு காரணம் நான் தான். பின்னாடி மணிவண்ணன் சார் இருக்காரு தளபதி, நீங்க தான் பொறுப்பெடுத்திருக்கீங்க, அது உங்க டீம் உள்ள பிரச்சனை. ஐயா வணக்கம்யா. வணக்கம்மா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நீங்க மூணு பேரும் கருத்துக்கள் சொல்லும் போது ஒரு வித்தியாசமான ஒவ்வொருத்தர் இருந்து வர்ற கருத்துக்களை வந்து எங்களை வித்தியாசமான கோணத்துல எங்களை புரிய வைக்கிறீங்க. தேங்க்ஸ்மா, அதுதான் இப்படி பண்ணோம். நீங்க ஒவ்வொரு விதத்துல சொல்லும் போது எங்களுக்கு ஒண்ணுல ஒருத்தவங்க சொல்றது கொஞ்சம் புரியாம இருந்தா கூட இன்னொருத்தவங்க அதே இதை மென்ஷன் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி இருக்குங்க. ஒரு மூஞ்சே பாக்கிறதுக்கு கடுப்பா இருக்கும், அதுக்காக சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் பிரகாஷ். வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணோம், நாங்க ஐயா மீட் பண்ண வந்தோம், அப்போ பிரகாஷ் நான் மீட் பண்ணேன். பேசுறேன்னு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ எவ்ரிவன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.